ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் போயிட்டு பொங்கலுக்கு தேவையான கரும்பு, பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கொத்து இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லி நானும் அருணும் வந்து மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம். பொங்கல் அன்னைக்கு மார்னிங் 5:30 to 6:00 எழுந்திரிச்சாச்சு. வெளியில் அவ்வளோ பண்ணி இருந்தது. சரி ஓகே, ஹெட் பாத் பண்ணிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போய் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போய் சந்தனம் குங்குமத்தோடு வந்து ஒரு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இண்டக்ஷனில் காஃபி குடிச்சு நானும் ரொம்ப தெம்பாயிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு சாம்பாருக்கு வந்து பருப்பை வைக்க போட்டுடலான்னு சொல்லி அன்றைக்கி நான் குக்கரில் வைக்காமல் சட்டியில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இப்போவே கட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அதை நான் இங்கே கட் பண்ணிட்டு இருந்தேன். பொங்கல் வைக்கிறதுக்கு ரெண்டு டைமிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு 9 to 10:30 பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம குக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சாம்பார், இன்னொரு பக்கம் வந்து சிறுக்கிழங்கு இருக்கியா, ஸோ அதை வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா சைட் பை சைட் ரசத்துக்கு தேவையான புளியை கரைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சாம்பார் எல்லா காயும் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ரெடியாகிற டைமில் இருந்தது. அது ரெடி ஆனோன்னே உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து அவரைக்காய் வந்து கூட்டுக்கறி வைக்கலாம்னு சொல்லி ஸோ அதை வச்சுட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து ரசத்துக்கு தேவையான பூண்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம்னு சொல்லி அதை வந்து நான் இங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். செழியனும் அரணும் உள்ள ரூமில் வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம கடக்கடன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம்னு சொல்லி நான் வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே செடி நினைச்சிட்டா கூட அருண் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனில் ஃபுல்லாக ஆக்குபைடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோட சாரி பிரெக்னன்சி டைமில் கிஃப்டாக வந்ததுனால ஸோ அந்த சாரிக்கு மேட்சாக அருண்கோ செழியனுக்கோ எடுத்துலாம் சொல்லி ரெண்டு மூணு கடையில் தேடணும். பட் ஃபைனலாக வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ராம்ராஜில் வந்து கிடச்சிச்சு. ஸோ எங்கள் மூணு பேருக்கும் சேம் கலராக கிடச்சிருச்சு. அதுக்குள்ள ஒரு சைட் செழியனும் எந்திரிச்சு தான். ஸோ அருண் பார்த்துட்டு இருந்தான். சடனாக அருண் கூப்பிட்டா என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஆள் வந்து பால் குடிச்சிட்டு குப்பரக்க விழுந்து அப்படியே குடித்த பால் எல்லாத்தையுமே வந்து சார் வந்து கக்கிட்டாரு. ஸோ அதுதான் இப்போ இந்த கிளிப்பு. பண்ணுற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிருவான். சரி அதோட குளிக்க வச்சிடலாம்னு சொல்லி அவனை குளிக்க தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த சாரிக்கு என்ன ஜுவல்லரி போடலாம்னு யோசிக்கும் போது டெரக்கோட்டா ஜுவல்லரி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ருத்ராஸ் டெரக்கோட்டா ஜுவல்லரி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்துதான் அவங்களோட பேஜை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. பொங்கல் வைக்க நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு பொங்கல் வச்சிடலாம்னு சொல்லி விளக்கு ஏற்றிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் சாமிக்கு. ஸோ சாமிக்கு போட்டு முடிச்சோன்னா பொங்கல் பானையில் வந்து நமக்கு வந்து விபூதி, சந்தனம், குங்குமம் இட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மஞ்சள் வந்து பானையில் கட்டிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் இங்கே பண்ணிட்டு இருந்தேன். செய்யன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல். எனக்கும் அருணுக்கும் வந்து மண்பானையில் பொங்கல் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. பட் ஆனால் இந்த ஃப்ளாட்டில் வந்து இது நடக்காத ஒரு விஷயம். அதுவும் வந்து செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் இருந்தால் ரொம்பவே சாத்தியமே இல்லை. சரி ஓகே, நம்ம அடுப்பு வச்சலாம்னு சொல்லி அடுப்பிலே வச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பக்கம் இங்க பொங்கல் பார்த்துட்டு இருக்கும் போது அருண் வந்து பாப்பாக்கு நான் குளிப்பாட்டி கொடுத்தது ரெடி பண்ணிடுச்சு. பொங்கலும் வந்து நல்லபடியா வந்து பொங்கி ரொம்ப அழகாவே பொங்குச்சு. பொங்குறத பார்த்த உடனே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலோட வந்து நம்ம வடை போட்டுடலாம், சாமி கதையும் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் வந்து சும்மா வெங்காய வடை மாதிரி போடலாம்னு சொல்லி அதை போட்டுட்டு இருந்தேன். கிழக்கு பார்த்த மாதிரி சாமியை வந்து நான் இங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இலை போட்டு சாமிக்கு படையலுக்கு தேவையான பனங்கிழங்கு அதுக்கப்புறம் பழங்கள் இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து நான் குளிச்சு முடிச்சு அருண் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நான் போய் சாரி கட்டி நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அருண் வந்து ரெடி ஆயிட்டு இருந்தான். ஸோ அப்படிதான் வந்து ஒருத்தர் மாத்தி மாத்தி பாப்பாவை வச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு பெரிய டாஸ்காவே இருந்தது. ரெண்டு பேரும் வந்து ஃபைனலா ரெடி ஆயிட்டு இப்போ அருண் வந்து பாப்பா வந்து இங்க ரெடி பண்ணிட்டு இருந்தான். சாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேத்தியாச்சு. ஸோ படையலில் சக்கரை பொங்கல், சாதம், சாம்பார், அவரைக்காய் கூட்டுக்கறி, சிறுக்கிழங்கு, வடை இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. இங்கே அருண் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவன் தேங்காய் உடைக்கிறதுக்குள்ள நான் போய் பாப்பா தூக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி நான் போய் பாப்பா தூக்க போயிட்டேன்.
எங்கே இருந்துடா இந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி அந்த பெல் சவுண்ட் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். அதனால அருண் வந்து தலைகீழ வச்சு ஆட்டி காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கு தான் அங்கே போய் காமிச்சிட்டு தான் அங்கே போகணும். ஜிகி 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 பாய் சொல்லிடு, பாய் பாய். என்னோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவனோட சின்ன பத்தா வீடு பல்லாவரம்ல இருக்கு. ஸோ அங்கே சர்ப்ரைஸாக போய் அங்கே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடலாம்னு சொல்லி ஆட்டோலே கிளம்பிட்டோம். ஆட்டோலே போயிட்டு ஆட்டோலே வந்துடலாம்னு சொல்லி சார் ஆட்டோல இன்னொன்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அங்க ஒரு 1 hour இருந்துட்டு கிளம்ப மனசே இல்லாம கிளம்பியாச்சு. பிகாஸ் அவங்க சடனா போனதுனால ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டாங்க. சார் அங்க இருந்து கிளம்பும் போதே வந்து தூங்குறதுக்கான ஃபார்முக்கு வந்துட்டாரு. சோ வீட்டுக்கு போனோம்னா தொட்டில போட்டுட்டா தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச மாதிரியே வந்தோன்னே தூங்கிட்டோம். இப்ப எங்களோட லஞ்ச் ரிலாக்ஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட படிச்சதுல இருந்து நானும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் படையில எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எங்களோட லஞ்சை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட இந்த பொங்கல் செய்யனோட ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட போச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த பொங்கல் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும், என்னோட பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.